उपाटी मूचा
मनविये நான் கொஞ்சுவதில் தவறு உண்டோ? அம்மா காபி. நீங்கமா குடிக்கல. உங்க அப்பா பாத்தறனா இந்த வீடு ரெண்டு ஆயிடும். பாத்தா தானே? அதான் அவர் கண்ணல படாம டிங்கி கொடுத்துட்டு இருக்கேனே. வளந்துட்ட என்ன தவற? எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பில்ல. वाय मुक उड़ा सोमेरीतन यारेटा पात तंगी वे कटेपी ना परव करमिको अरपड़े इनकी इवलोदाना इले कुछ என்ன சிவருக்கு என்னமா குயட்டா வர நீங்க எப்ப விஷயத்துக்கு வர போறீங்கன்னு காத்துட்டு இருக்கேன் ஏதோ சொல்லணும் தான நீங்க என்ன காலேஜ்ல டிராப் பண்றீங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன் எல்லாரும் ரொம்ப உபசரணை எல்லாம் பண்றீங்க ஒருத்தரும் என் கூட சண்டை போடல திட்டல ஏதாவது விஷயம் இருக்கணும் என்ன விஷயம் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உன்ன பொண்ணு பார்க்க வராங்க பையன் பேரு சந்திரகுமார் எம்பிஏ படிச்சிருக்காரு டெல்லில पर्सनल மேனேஜரா வேலை செய்றாரு நான் போன தடவை டெல்லி போயிருந்த போது இவரை மீட் பண்ணேன் சீ ஜெம் ஆஃப் எ மேன் ரொம்ப இன்டெலிஜென்ட் எல்லாரும் இவரை பத்தி ரொம்ப நல்லா பேசுறாங்க உனக்கு ரொம்ப கரெக்ட்டான மேட்ச்னு தோணுது இது நல்லபடியா முடிஞ்சதுன்னா ஐ வில் கன்சிடர் மைசெல்ஃப் வெரி லக்கி இங்க பார் நீ கரெக்ட்டா 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும் சரியா பொண்ணு பார்க்க தானே வராங்க அதுக்கு ஏன் உருன்னு இருக்க மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருந்தா சரின்னு சொல்லு இல்லன்னா மாட்டேன்னு சொல்லு அவ்வளவுதானே இல்லேன்னா ப்ராப்ளம் என்ன யாராவது பொண்ணு பார்க்க வந்தா நான் ஜாலியா இருப்பேன் எவனோ ஒருத்தன் பொண்ணு பார்க்கறேன்னு வந்து உட்காருவான் அவன் கால்ல விழுன்னு சொல்வாங்க அப்புறம் பாட்டு பாடுன்னு சொல்வாங்க அப்புறம் அவனுக்கே கழுத்து நின்னுனு சொல்வாங்க என்னால முடியாது அழகா இருந்தா பண்ணிக்க வேண்டியதானே விளையாடுறியா முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இல்ல அப்படி கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறது விட தனியாவே இருந்திரலாம் ஏய் என்ன பண்ணப் போற தெரியல திவ்யா will you stop talking and x is greater than Divya, or equal to 0 please stop talking and y is greater than or equal to 0 now we go on forming the simplex table we find that after iteration 1 all the values in row 2 turn out to be greater than or equal to 0 hence no further iteration is needed 4 by 3 hey, b2 ponna irundha thane ponna paaka mudiyum enadi solra ना नाल मणि की வீட்டுக்கு போலனா பிளேயர் ரியா x is equal to நான் போ போறது இல்ல என்னடி சின்ன புள்ள மாதிரி பேசிட்ட x is equal to 0 நான் போ போறது இல்ல போ போறது இல்ல போ போறது இல்ல
பிடிக்கல அதனால பிடிக்கல அவர் ரொம்ப நல்ல சாய்ஸ் னு நான் நினைக்கிறேன் அப்ப நீயே அவர கல்யாணம் பண்ணிக்கோ திவ்யா இத பார் ஏ மாட்டேங்கற எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் சின்ன குழந்தை மாதிரி பேசாத அப்ப சின்ன குழந்தை மாதிரி என்ன நடத்தாதீங்க என் விருப்பத்துக்கு மரியாதை கொடுங்க எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் பின்ன எப்ப பண்ணிப்பியா எப்ப தோணுதோ அப்ப பண்ணிக்கிறேன் ஆமா உனக்கு 55 வயசுல தோணும் நான் இன்னும் படிக்க போறேன் கல்யாணம் வந்து படியே படிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த மாதிரி நல்ல இடம் கிடைக்காது இல்ல பாருமா நான் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் இன்னும் 4 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறேன் உனக்கு கீழ ரெண்டு தங்கங்க இருக்காங்க உங்க எல்லாரையும் நல்லபடியா நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நீ இஷ்டப்படும் போது கல்யாணம் பண்ணி கொடுக்க என்னால முடியாதுமா இது ரொம்ப நல்ல இடம் படிச்ச மாப்பிள கல்யாணத்துக்கு கூட சிம்பிளா பண்ணா போதும்னு சொல்லிட்டாங்க வரதட்சணையே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இதை விட நல்ல இடம் எங்கம்மா கிடைக்கும் இப்பா உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா இல்ல விக்க பாக்குறீங்களா எவனாவது வரதட்சணை வேணான்னு வந்தா உடனே பொட்டலம் கட்டி வித்துருவீங்க Injection 5 vials, heparin 10, isoflurane 20, gelisil 10. கொஞ்சம் இமிடியட்டா அனுப்பிட்டீங்களா ப்ளீஸ் ராதி என்னாச்சு அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் ப்ளட் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு மைல்ட் ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கு சிம்டமேட்டிக் அண்ட் சேஃப்டி மெஷர்மென்ட் ட்ரீட்மென்ட் கொடுத்துருக்கேன் பிரிஸ்கிரைப்ட் மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க நாளைக்கு வந்து செக் பண்ணிட்டு மேல ட்ரீட்மென்ட் கண்டினியூ பண்ணலாம் இப்போ ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண அவசியம் இல்ல அப்படி ஏதாவது அவசரம் இருந்தா நீங்க ஃபோன் பண்ணுங்க ஓகே இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே முதல் தடவையா உங்ககிட்ட கேட்க போறேன் தர்வியா எனக்கு தாலி பிச்சு கொடுப்பியா உங்க அப்பா இந்த கல்யாணத்துல உயிரே வச்சிருக்காரு நீ இதுக்கு சம்மதிக்கலன்னா அவர் இடிஞ்சே போயிடுவார் உன்னை கையெடுத்து கேக்குறேன் என்னடா இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்ட நான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா நிஜமாவா சொல்றேன் என்ன பார்த்து சொல்லு ஏன் திடீர்னு மனசை மாத்திக்கிட்ட எனக்காகவா எங்க அப்பா எது செஞ்சாலும்
सीके भैया आ गए, शादी मुबारक तुमको, शादी मुबारक। हां बेटी बेटी बैग दे दीजिए मुझे। योर संदीप सिंह நம்ம வீட்டு பக்கத்துல மெக்கானிக் ஷெட் வச்சிருக்காரு, ரொம்ப நல்லவர். मैं तो सारा दिल्ली जानता हूँ, सब लोग मुझे जानते हैं, मुझे दिल्ली में कोई फिक्र, आपको कोई फिक्र करने की जरूरत नहीं है। सीखे तो मेरा खास दोस्त है। तो उरुमा ने नपुरी ले। हाँ हाँ सारा सारा है, दिल्ली की बात कर रहा हूँ। எங்க அம்மா இருந்திருந்தா ஆரத்தி எடுத்து குங்குமம் வச்சு உள்ள கூட்டிட்டு போயிருப்பாங்க. வெல்கம். இந்த வீட்டுல சமயக்காரன், தோட்டக்காரன், வேலைக்காரன் எல்லாமே நான் தான். இது வரைக்கும் இங்க இருந்த ஒரு பெரிய குறை, ஒரு எஜமானி அம்மா இல்லைங்கறதுதான். இன்னையோட அந்த குறை நீங்கிடுச்சு. வா, இங்கதான் நான் கையை சுட்டுக்கிட்டு காலை சுட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சமையல் கத்துக்கிட்டேன். மளிகை சாமான்லாம் இதுல இருக்கு, பத்தலனா தெருமு நிலையே கடை இருக்கு. இது வீட்டு சாவி வச்சுக்க, இனிமே இது உன் இலாக்க. கல்யாணத்துக்கு முன்னால எனக்கு ரெண்டு காதல் உண்டு, ஒன்னு புக்ஸ், இன்னொன்னு இசை. இது இனிமே உன்னோட ரூம். பிடிச்சிருக்க? இதெல்லாம் செங்கலாலையும் சிமெண்டாலையும் கட்டப்பட்ட ஒரு இடம், அவ்வளவுதான். இத ஒரு வீடா மாத்துறது உன் கையில தான் இருக்கு. எனக்கு செங்கலும் சிமெண்டும் போதும். Come to my room. என்ன யாது? இது என்ன ஆபீஸ் நினைச்சியா, விளையாடுற இடம் நினைச்சியா? I'm sorry sir. சாரி ஏரி எல்லாம் எனக்கு வேண்டாம். இல்ல சார், ஆபீஸ் நேரத்துல இதெல்லாம் வேண்டாம் தான் நான் சொன்னேன். யோ, உன்னை எவன் அத கேட்டான்? கல்யாணத்துக்கு 10 நாள் லீவு கொடுத்தா 3 நாள் இங்க வந்து நிக்கிறீங்க, என்ன பண்ற? இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? வா, கேட்டதுக்கு பதில் சொல். இங்க என்ன பண்ற? வேலையை பாக்குறேன். கிழிச்ச. அதை விட முக்கியமான விஷயம் எல்லாம் இருக்கு, அதை விட்டுட்டு ஆபீஸ் ஃபைல் வந்து நிக்கிற. ஏன், அனிமுன்னு ஒரு விஷயம் இருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்கா? யூனியன் நெகோசியேஷன் ஒண்ணு இருக்கு. உனக்கெல்லாம் போய் ஒருத்தன் பொண்ணு கொடுத்தானே, அவனை சொல்லனியா? உட்காரியா? நீ ஒரு மக்கியா, கல்யாணம் பண்ணா மட்டும் போதாதியா, பொண்டாட்டிய கவனிச்சுக்க தெரியணும், அப்பதான் மற்றதெல்லாம் நல்லபடியா நடக்கும். எது மற்றது புரியுதா? வெளியில கூட்டு போ, டார்லிங், ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல 4 வார்த்தை விடு. உன்னை விட அழகே இல்ல இந்த உலகத்திலேன்னு வாய் கூசாம சொல்லு, அப்புறம் பாரு. அனிமூனோ அனிமூன் தான். முடிச்சிட்டீங்களா? நான் போய் என் வேலையை கவனிக்கலாமா? ஜெயா, இந்த கம்பெனிக்கு யார் எம்டி? நீங்க தான். ஒழுங்கா உட்கார். சீக்கே, ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கற முதல் பரிசு தாயா முக்கியம். அவளை கடை கூட்டு போ, அவ என்ன விரும்புறான்னு தெரிஞ்சுக்கோ, கஞ்சத்தனம் எல்லாம் வாங்கி கொடு, அப்புறம் பாரு நடக்கிறதெல்லாம். இப்படி தாயா என் பொண்டாட்டிக்கு எல்லாம் செஞ்சேன், அன்னையில இருந்து என் லல்லு. நில்லுன்னா நிப்பா, உட்காருனா உட்காருவா. Sir, there's a call for you. Don't disturb. I am in important meeting. But sir, it's your wife. Wife? Where? Telephone? என்ன இந்த நேரத்துல வேலையை போய் பாரியா சும்மா? யாரு கூட பேச்சு? அரை குறையா ட்ரெஸ் பண்ணி வாடையா, அந்த செக்ரட்டரி கூட வா.
இல்ல இல்ல அவ ட்ரெஸ்ஸே பண்ணலையா என்ன சொல்றீங்க ஆ வாய மூடு யார பாத்து வாய மூடு சொல்றீங்க ஓ ஒண்ணே இல்ல ஒண்ணே இல்ல ஒண்ணே இல்ல வாய மூடுன்றே யோ சிதம்பரம் ஆ என் வாய மூடு சொல்றீங்க ஓ வாய இல்ல இது வேற வாய ஆ ஐ லவ் யூ மூதேவி லவ் பண்ற நேரம் இது என்னது மூதேவி ஆ நீ வீட்டுக்கு வாயா ஐயோ லல்லு லல்லு ஒண்ணே இல்ல ஒண்ணே இல்ல பூதேவி லவ் பண்ற நேரத்தை பாரு ஓ வீட்டுக்கு வான்னு வேற சொல்றா வீட்ல என்ன செய்ய போறாளோ நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்கலாமா ஏன் என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க பொண்ணு பார்க்க வந்த போது நான் அவ்ளோ சொல்லியும் என்ன ஏன் கல்யாணம் பண்ணிட்டீங்க உன எனக்கு பிடிச்சிருந்தது என் அண்ணா அண்ணி கட்டாயத்துல தான் நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன் உன நேர்ல பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு போக தான் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா உன்ன பார்த்ததுக்கு அப்புறம் நான் பேச நினைச்சத நீ பேசி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ தெரியல உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு வேண்டாம்னு சொல்ல வந்தவ சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் உனக்கு இந்த கல்யாணம் நடந்ததுல சந்தோஷம் தானே இல்ல குட் ஈவினிங் சார் Hope you enjoy your dinner. Thank you. குழந்தைங்க அழுதுகிட்டே பறக்குது தெரியுமா இந்த உலகத்துக்கு வர விருப்பம் இல்லைன்னு அழல வந்த இடம் மொழி சூழ்நிலை எல்லாம் புதுசா இருக்கேன்னு தான் அழுது கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் உன் நிலைமையும் புது இடம் புரியாத மொழி அறிமுகம் இல்லாத புருஷன் அந்த கஷ்டம் எனக்கு புரியுது அது தானே மறையிற வரைக்கும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன் ஏங்க நிறுத்திட்டீங்க ஃப்ரெண்ட்ல ஏதாவது ஒண்ணு தொடு ஏதாவது பரிசு வாங்கி கொடுக்கணும்னு தோணுது அது புடவையா நகையான்னு தெரியல தொடு எனக்கு எதுவும் வேண்டாம் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையா வெளியே வந்திருக்கோம் உன்னை நான் வெறும் கையோட கூட்டிட்டு போக விரும்பல அதான் எதுவும் வேண்டான்னு சொல்றேன்ல எது வேணாலும் கேளு நான் எது கேட்டாலும் வாங்கி தருவீங்களா என்னால முடிஞ்சா நிச்சயமா வாங்கி தரேன் எனக்கு விவாகரத்து வேணும் வாங்கி தர முடியுமா அது இந்த கடையில கிடைக்குமா
இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நேத்து என்ன நடந்ததுன்னு சொல்லு. நான் சொன்னபடி வெளியில கூட்டிட்டு போனியா? அதானே பார்த்தேன். நான் சொன்னதை நீ கேட்காம இருப்பியா? அது போட்டோம். அவ என்ன விரும்புறான்னு கேட்டியா? கேட்ட. சொல்லு சொல்லு என்ன கேட்டா? டைவர்ஸ் கேட்டா. வாங்கி கொடுக்கட்டுமா? ஏய் பாலகுடி குடிடா. ஏய் பிடி 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 பிடி. திவ்யா ஒரு நிமிஷம். தயவு செஞ்சு கை விடுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். கையை விட்டுட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஏன் பயமா இருக்கா? இது பயம் இல்ல பிச்ச. உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? பிடிக்கல அவ்வளவுதான். நான் தொடர்ந்து உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. நீங்க தொட்ட கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்கு. ஒரு சின்ன பரிசு. எனக்கு இது வேணானே சொன்னல. எனக்கு வேணும்னு தோணுச்சு. அத திறந்து பார்க்க போறது இல்லையா? இல்ல. நான் கட்டாயப்படுத்தனா? உங்க கட்டாயத்துக்கு நான் கட்டுப்படணும்ங்கற அவசியம் இல்ல. நான் உன்னை தொட்டு தாலி கட்டனவ. என்ன பொறுத்து வரைக்கும் இது ஒரு கயிறு. மஞ்சள் சாயம் பூசின ஒரு வெறும் கயிறு. அவ்வளவுதான். ஆனா ஊர் உலகம் அதை அப்படி நினைக்கலையே. அவங்களுக்கு வேணா நான் உங்க மனைவியா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் உங்க மனைவி இல்ல. ஏன்னா என் இதயத்துல உங்களை கணவரா ஏத்துக்க முடியல. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா என் இதயம் என்கிட்ட இல்ல. பசங்க
நடக்கறல்ல தெரியும் சார் அவங்க யார் அடிச்சிட்டு போறாங்க தெரியுமா எம்பியோட பையனை மரியாதையா பார்த்ததை சொல்லிடு எனக்கு தெரியும் சார் நான் இப்பதான் வந்தேன் நான் பார்க்கறேன் சார் இவ்வளவு பேர் வேடிக்கை பார்த்திருக்கீங்க ஒருத்தருக்கும் பதில் சொல்றதுக்கு தைரியம் இல்ல இங்க யாராவது அவங்கள அடையாளம் காட்ட முடியுமா என்னால முடியும் என்னால அவங்கள அடையாளம் காட்ட முடியும் எம்பி பையன் கிட்ட அந்த திருண்ண பதில் சொல்ல ராஸ்கல் கட்ட பதில் சொல்ல மாட்டேன் சொல்ல சொல்ல பணத்தை எங்க வச்சிருக்க இப்போ உனக்கு சந்தோஷம் தானேமா அந்த புள்ள அடி வாங்கது உனக்கு திருப்தி தானே இத பாருமா பத்து பல கடைக்குள்ள போன பணத்தை திருடிட்டு போறாங்க இவனெல்லாம் அடிச்சா மட்டும் போதாது ஆறு மாசம் ஜெயில போடணும் உன்ன கையெடுத்து கேட்டுக்கிற அந்த புள்ளைய அப்படி சபிக்காதம்மா இப்படி கொஞ்சம் வாங்கல வெளியா scientific forecasting third historical deductive and joint opinion methods technique of forecasting can be classified as below first past performance technique second excuse me yes divya da pauke konja serious a irukke
ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. உங்க பெர்மிஷனோட நான் திவ்யா கொஞ்சம் கூட்டிட்டு போக முடியுமா ப்ளீஸ்? தேங்க் யூ. எங்க அப்பாக்கு என்னாச்சு? எங்க அப்பாக்கு என்னாச்சு? ஆக்சிடென்ட். எப்போ? இன்னைக்கு காலையில ஆட்டோக்காரன் அடிச்சிட்டான். எங்க? வாணிமால். வாணிமாலா? வாணிமால். நம்ம வாணிமால்ல அங்கதான் பயங்கர அடி. நீ எங்க இருந்தியா? நான் தான் அவரை ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணேன். எந்த ஹாஸ்பிடல்? ஜிஹெச். நம்மூரா வெளியூரா? நம்ம ஊர்தா. ஏன் கேக்குற? இல்ல, எங்க அப்பா கோயம்புத்தூர் போய் மூணு நாள் ஆச்சு. அவர் நாளைக்கு தான் திரும்பி வராரு, அதனால தான் கேட்டேன். கோயம்புத்தூர் போயிருக்காரா? அப்போ அது தாத்தாவா இருக்குமோ? எங்க தாத்தா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. இத பாரு, அன்னைக்கு என்ன ஏதுன்னு சரியா தெரிஞ்சுக்காம உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டேன். ஆனா அதுக்காக என் செயின் அடகு வச்சு உன்னை ஜாமீன்ல வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன். அதோட நம்ம கணக்கு தீந்து போச்சு, புரியுதா? இதையே சாக்கா வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட், கிளாஸ்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வருவே. நாளைக்கு என்ன ரோட்ல பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்வேன். அடுத்த நாள் எங்க வீட்டுக்கே வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்வேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஓகே? இதானே நீ அடகு வச்சு செயின், இதை கொடுத்துட்டு போலான் தான் வந்தேன். ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. என்ன? நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. கதை அடிக்காத, உண்மையை சொல்லு, என்னதான் தேடுற? இல்ல சத்தியம் பண்ண மாட்டேன். அப்போ என்னதான் தேடுற? இல்ல. சரி, நீ ஏன் உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். ஆனா பஸ் இங்கே நிக்காது, போயிடும். போகாதே, நம்ம வண்டி தான் நந்தி மாதிரி முன்னாடி நிக்குதே. சிக்னல் மாறிடுச்சு, போய் வண்டி எடு. நீ என்னதான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்ற வரைக்கும் நான் வண்டி எடுக்க மாட்டேன். ஐயோ, பின்னாடி டிராபிக் ஜாம் ஆகுது. ஆகட்டும், ப்ளீஸ் கொஞ்சம் வண்டி எடு. அப்படியே ஒத்துக்கோ. ஒத்துக்கிறேன், உனதான் தேடிட்டு இருங்க. போதுமா? ஒரு நிமிஷம் அக்கா, இங்க வாங்க. தங்கச்சி நீ வாமா. அம்மா, நீங்களும் கிளங்க. இப்ப சொன்னியா? சொல்லு. என்ன சொல்றேன் சொல்லு. அப்ப சரி, நானும் வண்டி எடுக்க மாட்டேன். சரி, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். இது பாருங்க, நீங்க எல்லாம் சாட்சி. நாளைக்கு பேச்ச மாத்தாலும் மாத்திருவா. நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்றோம். எஸ் நோ? 4 மணி இல்ல, 4 o'clock இல்ல, 4 மணி ரைட். ஹாய், வரமாட்டேன்னு சொன்னேன். எனக்காக ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு இனிமே என்ன தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லிட்டு போதான் காத்துட்டு இருந்தேன். கரெக்ட் சபரியா. உனக்கு பயம்? என்ன பார்த்து பயம்? என்னுடைய ஸ்டைல், கிரேஸ், சாம் இதெல்லாம் பார்த்து மயங்கிருவேன பயம் இல்ல? அப்ப இல்லன்னு ப்ரூவ் பண்ண. எப்படி? என் கூட காஃபி சாப்பிட. அடி உங்க வீட்டு திருட்டு, எங்க வீட்டு திருட்டு இல்ல.
கண்ணா பினான் பெரிய திருட்டு. என்ன திருட்டு நீ கேட்கணும். என்ன திருட்டு? உன் இதயத்த வெட்கம் தாங்காமல் தேங்க்ஸ் என்றாள். தேங்க்ஸ் காஃபிக்கு. ஹே ஹே காட். ஹே என்னாச்சு? எங்க அப்பா? எங்க? கவுண்டர் பக்கத்துல. ப்ரௌன் கலர் சட்டை பட்ட பட்டையா அந்த ஒழுக்கத்துலயா? ஆமா. அவர் பேர் என்ன? சந்திரமௌலி. மிஸ்டர் சந்திரமௌலி. சந்திரமௌலி என்ன பண்ற? மிஸ்டர் சந்திரமௌலி வாங்க சார். ஓ மை காட். குட் ஈவினிங். குட் ஈவினிங் தம்பி. நீங்க என்ன சார், உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? வந்து எங்க கூட ஒரு கப் காஃபி சாப்பிடுங்க சார். இல்ல தம்பி, நான் இப்பதான் சாப்பிட்டேன். ஒரு பாதி கப் சாப்பிடுங்க சார். பரவாயில்ல தம்பி. இருமா, சார் கூட பேசிக்கிட்டு இருக்கேன்ல. நீங்க வாங்க சார். நீங்க சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் போகணும் சார். அதுதான கண்டிப்பா எங்க கூட காஃபி சாப்பிடணும். ஓ தேங்க்யூ. என்ன நினைப்பாங்க? I think I love you. I love you. நீ என்ன சொல்ற? ஒன்னு பண்ணு. ஊரு கூட்டி மைக் போட்டு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு. அப்ப நான் பதில் சொல்றேன். இப்ப இடத்த காலி பண்ணு. இதுதான் முடிவா? ஆமா ஆமா ஆமா. Mic testing 1 2 3. Hello. Mic testing 3 2 1. Can you hear me? Can everyone hear me? எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? நான் உன்கிட்ட மட்டும் தான் சொல்லணும்னு இருந்தேன். ஆனா நீ ஊர கூப்பிட்டு மைக் போட்டு சொல்லணும்னு சொன்ன. உன் ஆசையை என்னால தட்ட முடியல. அதனாலதான் மைக் போட்டு சொல்றேன். நான் சொல்றதை இப்பாவது நீ நம்புவேன்னு நினைக்கிறேன். உன் விருப்பப்படி ஊரை கூட்டி என்னால் சொல்ல முடியல. அதனால அட்லீஸ்ட் இந்த காலேஜுக்காவது தெரியட்டுமேனு பிரின்சிபல் ரூம்ல இருந்து இன்டர்காம் வழியா சொல்றேன். ரெடி? ஓ காட் நோ. ஐ லவ். லவ் யூ. பட்டி பாரா வர போட்டிருக்காங்க. அப்ப அடி தடி நிச்சு ஆஃபீஸ் சப்போர்ட் நமக்கு இருக்கு. பிளாக்கெட்ஸ் ஃபிளாக்ஸ் எல்லாம் ரெடி. என்ன மீட் பண்றோம்? ஐயன் பிரிட்ஜ். எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. சரி, 9 மணிக்கு நாங்க இருப்பேன். ஓகே ஓகே. ரைட் ரைட். மறந்துடாத. நான் கேக்குறேன் சேவியா. நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும்.
இன்னைக்கு ராத்திரி அவங்களோட போக கூடாதுன்னு சொல்ல போறேன் அவ்வளவுதானே இதோ பாரு இவ்வளவு காலமா நான் வளர்த்த நம்பிக்கை லட்சியம் இதெல்லாம் உனக்காக விட்டு கொடுக்க முடியாது அடித்தடி ஜெயில் இதெல்லாம் தான் உங்களுக்கு என்ன அது மாத்திக்கிறது தப்பு இல்ல நான் உன்னை விரும்புறேன் அதுக்காக நீ சொல்றதுக்கெல்லாம் என்னால கட்டுப்பட முடியாது கட்டுப்பட சொல்ல கன்சிடர் பண்ண சொல்றேன் கன்சிடர் பண்ணியாச்சு மாத்திக்க முடியாது ஓகே என் விருப்பத்துக்கு அவ்வளவுதான் மரியாதைனா நீ என்ன விரும்புறதுல அர்த்தமே இல்ல அது வேற இது வேற எப்படி வேற வேறயா இருக்க முடியும் நாளைக்கு நான் ஜெயில பாக்க போறேனா இல்ல ஹாஸ்பிடல்ல பாக்க போறேனா சந்தேகப்பட்டு என்னால காலம் கடத்த முடியாது நீ என்ன சொன்னாலும் சரி இன்னைக்கு ராத்திரி சத்தியமா நான் அவங்க கூட போக போறேன் அப்ப என்ன விட்டுடு உனக்கு நான் தான் முக்கியம்னா இந்த அடி தடி சண்டை எல்லாத்தையும் விட்டுடு இல்ல அதுதான் முக்கியம்னா என்ன விட்டுடு சின்ன பண்ணாச்சே மனசு உடைஞ்சிர கூடாது என்னடா I love you hey 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 I love you சொன்ன போதுமா பின்ன உனக்காக நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் அதுக்கா இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஆ இப்போ சொன்னியே இது நியாயமான பேச்சு வலியாடுறியா இல்லையே எங்க அப்பாக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் சரி தெரிய வேண்டாம் உனக்கு எல்லாமே விளையாட்டு தான் சத்தியமா அவளையல்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் வாழ்நாள் பூரா உன் கூட இருக்க ஆசைப்படுறேன் ஆனா அப்பா அம்மா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு இதுக்கு மேல ஒரு கல்யாணத்துக்கு என்ன தகுதி வேணாம் இருந்தாலும் அப்பா அம்மா கேட்காம இப்போ உங்க அப்பா அம்மாவை கேட்கணும் அவ்வளவுதானே மிஸ்டர் சந்திரமௌலி வாய் மூடு அப்ப நாளைக்கு காலையில 10 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எனக்கு கல்யாணம் பண்ணிக்க நாளைக்கா எஸ் என்னால் முடியாது அப்ப நான் அவரே கேக்குறேன் மிஸ்டர் சந்திரமௌலி மனு ப்ளீஸ் எதுக்கு போறாங்க அப்ப ஒத்துக்க நாளை காலையில 10 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் ஓகே நாளைக்கா ஓகே ஓகே ஏய் மனு என்ன சொல்ற என்ன சொல்ற நாளை காலையில 10 மணிக்கு நீ வரலனா நீ என்ன விரும்பலன்னு அர்த்தம் நீ வரலனா நான் உன்னை விரும்பலன்னு அர்த்தம் பட் டுமாரோ மார்னிங் ஐ வில் பீ தேர் ஓகே பை கொஞ்சம் எங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வரியா எதுக்கு தெரியாத மாதிரி கேக்குற பாத்தியா நேத்து நீ நடத்தின போராட்டத்துல 4 போலீஸ்காரங்க ஆஸ்பத்திரியில இருக்காங்க ஒரு குடோ நாசம் 4 லட்சம் க்ளோஸ் தெரியுமா உனக்கு எனக்கு அதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு சத்தியமா சொல்றேன் நேத்து நான் அதுல கலந்துக்கல அப்புறம் நீங்க யாரை வேணா கேட்டு பாருங்க நேத்து நான் அந்த பக்கமே போகல முடிச்சிட்டியா போலாமா வா எனக்கு அதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு சொல்றல இப்ப நீ வாய மூடிட்டு வரல உன்னை தெரு தெருவா நாயை இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறேன் வரேன் ஆனா இன்னைக்கு விட்டுறேன் நாளைக்கு வரேன் காதல எவனாவது பூ வச்சுக்கிட்டு இருப்பான் அவங்கிட்ட போய் சொல்லு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் இன்னைக்கு மட்டும் விட்டுற நீ காலில் விழுந்து கெஞ்சினாலும் உன்னை விட மாட்டேன் புரியுதா வா Thank you.
ஒரு நிமிஷம். இதை திறந்து பார்க்க போறது இல்லையா? நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இதுதான் உங்களுக்கு முக்கியமா படுதா? ஓகே, இப்போ அதை திறந்து பார்க்கணும், அவ்வளவுதானே? விவாகரத்து முன் நீயா விரும்பி கேட்டது ஒண்ணு, நானா விரும்பி கொண்டு வந்தது ஒண்ணு. நேத்து நீ விவாகரத்து கேட்டப்போ விளையாட்டா கேக்குறியா இல்ல நிஜமாவே கேக்குறியான்னு எனக்கு புரியல. ஆனா இப்ப நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீ கேட்டதுலயும் நியாயம் இருக்குன்னு எனக்கு தோணுது. என்ன பொறுத்தவரை உன் கடந்த காலத்தை பத்தி எனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்ல. உன் வருங்காலத்தை தான் நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன், இன்னமும் ஆசைப்படுறேன். உனக்கு இந்த கல்யாணத்துல இன்னும் நம்பிக்கை இருந்தா நான் கொடுத்ததை ஏத்துக்க. இல்ல இந்த கல்யாணம் வேண்டாம், சுதந்திரம் தான் வேணும்னு நீ நினைச்சினா இந்த விவாகரத்து மண்ணில கையெழுத்து போடு. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன். விவாகரத்துக்கு அப்ளை பண்றீங்க? ரெண்டு பேரும் தான். அப்படினா உங்க ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு? வேறுபாடுன்னு எதுவுமே இல்ல, ஆனா பெருசா ஒரு ஈடுபாடு இல்ல, அதனால தான். அதுக்கு விவாகரத்து வரைக்கும் போகணுமா? போகணும்னு எங்களுக்குள்ள தோணுச்சு, அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். ஆனா நாளடைவில் ஈடுபாடு வரலாம் இல்லையா? உங்களுக்கு இந்த கேஸ் எடுக்கிறதுல விருப்பம் இல்லையா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? ஏழு நாள். ஏழு நாளா? ஏழு நாளைக்குள்ள விவாகரத்தின் முடிவுக்கு வந்துட்டீங்களா? விவாகரத்தின் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஏழு நாளுக்கும் ஏழு வருஷத்துக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு இல்லாம இருக்கல, ஆனா சட்டத்துக்கு இருக்கே. பரஸ்பர ஒப்பந்தத்தின் பேர்ல கோர்ட்ல விவாகரத்து வாங்கணும்னா கல்யாணம் ஆகி குறைஞ்சது ஒரு வருஷம் ஆயிருக்கணும். உங்க ரெண்டு பேருக்கும் இந்த கல்யாணத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம சட்டத்துக்கு இருக்கு. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்க மனசு மாறிடலாம் இல்லையா? இப்போ அப்ளை பண்ணா கூட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் கோர்ட் டைவர்ஸ் கொடுக்கும். அது வரைக்கும் நீங்க ஒத்தர ஒத்தர் பொறுத்துக்கணும். இதுக்கப்புறமும் நீங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ண விரும்புறீங்களா? எஸ், எங்களை பொறுத்த வரைக்கும் விவாகரத்துல முடிவுக்கு வந்துட்டோம். இந்த ஒரு வருஷம் எங்க மனசு மாத்திடாது. தயவு செய்து இதை கோர்ட்ல ஃபைல் பண்ணிடுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? ஷியோ. ஆஸ் அன் அட்வொகேட், நீ கேட்குற இந்த டைவர்ஸை வாங்கி கொடுக்க என்னால் முடியும். ஆனால் ஒரு பொண்ணா இந்த விவாகரத்தை வாங்கி கொடுக்க எனக்கு மனசில்லைம்மா. உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு, ஏன் இந்த விவாகரத்துன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. என்னவா இருந்தாலும் சரி, அவசரப்படாத. ஒரு பொண்ணு புருஷன் இல்லாமல் வாழறது ரொம்ப கஷ்டமா, அதை நான் அனுபவிச்சிட்ருக்கேன். அதையே நீயும் படக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அப்புறம் ஓ இஷ்டம், நாளைக்கே நான் இதை ஃபைல் பண்ணிடுறேன்.
பஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே பூவாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே बेटा ये पूजा का कुमकुम है बहू को सिंदूर लगा दो लगा दो ना बेटे अरे लगाना यार नहीं लगा अरे लगाया कितने लगा लगाया लगा लगाना लगा दो यार நான் என்னையே மாத்திக்கிறேன் பிளீஸ் எனக்காக ஒன்னு நீ மாத்திக்க வேண்டாம்
நீ இங்க இருக்க போறது இன்னும் ஒரு வருஷம் தானே வருத்தமோ கோமோ வரலையா ஒரே வீட்டுல தங்கினாலும் தனித்தனியா வாழ போறோம் என்னப்பா இது அவன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே சேர்ந்து வாழ்றான் நீ என்னடா கல்யாணத்தை பண்ணிட்டு தனித்தனியா வாழ்றான்ற என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே பேட்டி முஜே தமிழ் சீக்கனா ஐ வாண்ட் லேர்ன் தமிழ் என்னது தமிழ் கத்துக்கணுமா ஏன் தமிழ் உருப்படியா இருக்கணும் பிடிக்கலையா நீ நீ எக் பட ஆத்மி பிக் Tamil man coming to my garage. I speak Tamil with him. He like. So he's an big, bah, imported cars to my garage. Sir, sir, நீ பேசுற தமிழ் கேட்டு அந்த ஆள் கார் எல்லாம் உன் கராஜ்க்கு அனுப்பணும். அவ்வளவுதானே? வா வா வா. நான் தமிழ் கத்து கொடுக்கறேன். வா. உட்கார் உட்கார். I teach Tamil, okay? இப்போ நான் உனக்கு நாளே நாள் வார்த்தை தான் கத்து கொடுப்பேன். அத கேட்ட அந்தால அசந்து போடு சார் ஆ சாரே சார் வோ ஆ உனக்கு மர் கயா ஆ மேரா தமிழ் சுன் கே மர் கயா ஆ மர் கயா மர் கயா இப்போ டுமாரோ ஹி கம் ஆ அதுக்கு இப்போ ஆயேகா ஆயேகா ஹோட்டல் ஹோட்டல் ஆ வாடா டே மடையா வாடா டே மோடியா ஆ மடையா மடையா ஆ வாடா டே மடையா இப்போ ரெண்டாவது வார்த்தை வாயமுடுதா சரிதா வாயமுடுதா சரிதா வாயமுடுதா ஃபாஸ்ட் கிளாஸ் இப்போ லாஸ்ட் வார்த்தை 4th சார் எவ்ரிதிங் ஃபினிஷ்ட் ஹி கோஸ் கோ யூ சே थैंक यू பை பை थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू வாட் வாட் போடா டை போடா டை போடா டை போடா டை சத்தமா போடா டை அவ்ளோதா போடா டை போடா டை
நீங்க குடிக்கணும்னு நான் சொல்லல. இருந்தாலும் ஒரு வா குடிச்சிட்டு பிடிக்கலன்னு வேற போட்டிருக்கலாம் இல்லையா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சு பாலை காய்ச்சி டிகாக்ஷன் போட்டு தூக்க கலக்கத்துல கையை கூட சுட்டுக்கிட்டேன். நீங்க என்னடானா ஒரு மரியாதை கூட அதை தொட்டு பார்க்கல. இன்னைக்கு நீங்க இருக்கிற காஃபி போட்டு தரேன், நானும் சாப்பிட்டுருவேன். ஆனா ஒரு வருஷம் கழிச்சு யார் காஃபி போட்டு தருவாங்க? இந்த சுகமெல்லாம் பழகி போச்சுன்னா பின்னால நான் தானே கஷ்டப்படணும். மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே, தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே, பூவாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே. இதர் சந்தீப் சிங் ஹோன் ராய் மடதை முடியா மடதை முடியா மடேனா, இது என்னது? ஆரம்பமே சரியில்லையே. ஏப்பா தலப்பா, உனக்கு எப்படி இருக்கு உடம்பு? உட்காரட சோம்பேறி. சோம்பேறியா? ரொம்ப உட்காரட சோம்பேறி. உட்காரப்பா, இது என்ன ரொம்ப உள்ள குறையுது? ஐயோ, பக்கத்துல யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிடும் போல் இருக்க. இவனை யாரு தமிழ் பேச சொல்லி அடிச்சா? இந்தாப்பா சிங்கு, இந்த வண்டிய என் பொண்டாட்டிக்கு மேல உசுரா நான் வச்சிருக்கேன், அதனால கொஞ்சம் பார்த்து. சத்தமாய முடுதா? யோ தாடி, சத்தமாய முடுதா? அத்தாதையா, சத்தமாய முடுதா? யோ, என் டிரைவருக்கு தமிழ் தெரியா, அவன் காதுல விழுந்தா என் மான மரியாதை எல்லாம் போயிடுயா? சத்தமாய முடுதா? ஐயோ, உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. இந்தா கைய புடி, சாவிய வச்சுக்கா, வண்டி எப்படி வேணாலும் செய், என்ன விடு. என் பொண்டாட்டி லல்லு கூட என்ன இப்படி திட்டதில்லையே.
இன்னைக்கு சாயந்திரம் சீக்கிரம் வரீங்களா? ஏன் இன்னைக்கு என்ன? இல்ல நான் இங்க வந்து இன்னியோட 30 நாள் ஆகுது. என்ன ஒரு மாசமா பொறுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன். தாமஸ் साहब, मैं मेंबर यूनियन का साहब, साहब आपको कोई हक नहीं है मुझे सस्पेंड करने का। आप मुझे सस्पेंड करेंगे तो मेरे बच्चे बर्बाद हो जाएंगे। आप क्या समझते कि मैं यूनियन का मेंबर नहीं हूँ? मेरे पास कार्ड है यूनियन का और पूरी यूनियन मेरे साथ देगी साहब। तुम्हारा ये कागज मेरा कुछ नहीं बिगाड़ सकता साहब, इस चीज को दिमाग में रखिएगा साहब। और ये कागज मेरा कुछ भी नहीं बिगाड़ सकता था साहब। आपकी हल्की फुल्की धमकी से मैं डरने वाला नहीं। मुझे कुछ हो गया तो मैं छोड़ने वाला नहीं। आप जैसे 36,000 आदमी आए और चले गए, आप कब जाना चाहते हो मुझे बताओ साहब। और अगर मैं जिंदा रहा तो तुम्हें भेज के दूंगा। சீக்கிரம் வரீங்களா? இல்ல நான் இங்க வந்து இன்னியோட 30 நாள் ஆகுது. என்ன ஒரு மாசமா பொறுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வரீங்களா? இல்ல நான் இங்க வந்து இன்னியோட 30 நாள் ஆகுது. என்ன ஒரு மாசமா பொறுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன்.
I'm sorry. நேத்து ஆஃபீஸ்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தப்பு என் மேல தான். நான் போட்டு காபி குடிக்க மாட்டீங்க. நான் பண்ண சாப்பாட்டை சாப்பிட போறீங்க. ஆஃபீஸ்ல நேத்து ஒரு எதிர்பாராத ப்ராப்ளம். ஒரு ஆபரேட்டர் சஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருந்தது. அதனால தான் கொஞ்சம் லேட். ஆமா. ஆஃபீஸ்ல உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும்? அதுக்கு நடுவுல வீட்ல ஒருத்தி காத்துட்டு இருக்கானே. உங்களுக்கு ஞாபகமா இருக்கும்? இல்ல ஒரு ஃபோன் பண்ணி சொல்லத்தான் உங்களுக்கு நேரா இருக்குமா? நான் என் கடமைக்காக ரெண்டு காபி போட்டிருக்கேன். ஆனா நீங்க இது குடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பால் டிகாக்ஷன் எல்லாமே வெளியே இருக்கு. நீங்களே போட்டுக்கங்க. எனக்காக நீங்க உங்க கொள்கை எல்லாம் தியாகம் பண்ணணும் அவசியம் இல்ல. நீங்க வேற போட்டுக்கங்க. ஒரு நிமிஷம். அதுல சக்கரை இருக்காது. நீங்க எப்படியும் குடிக்க போறது இல்ல. சக்கரை போட்டு வச்சா கெட்டு போயிடும். அப்படியே பிளாஸ்க்ல ஊத்தி வச்சா மத்தியானமா குடிப்பேன். அதனாலதான் சக்கரை போடல. சரியா இருக்கா? நீ இந்த ஊரை சுத்தி பாத்திருக்கியா? ஓ, ரயில்வே ஸ்டேஷன் பாத்திருக்கேன். இந்த வீட்டை பாத்திருக்கேன். பார்க்க ஆசைப்படுறியா? நேத்து வரலங்கிறதுக்காக இன்னைக்கு என்ன வெளில கூட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்ல. இல்ல, நிஜமாவே இந்த கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். எப்போ? இன்னைக்கு. உங்க ஆபீஸ்? ஃபோன் பண்ணி வரலன்னு சொல்லிடுறேன். நிஜமா? அப்ப இப்பவே ஃபோன் பண்ணுங்க. ஏன்றீங்க? பண்றேன் பண்றேன். சீக்கிரம் 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 போங்க. ஓகே.
हाँ ठीक है, आप मरीज को भेज दीजिए। एक्सक्यूज मी, वन मिनट प्लीज, एक्सक्यूज मी, इमरजेंसी एडमिशन। एडमिशन उस काउंटर में जाइए। हाँ ठीक है, रख दीजिए। माय हस्बैंड इज ब्लीडिंग, ही इज इन द कार, प्लीज एडमिशन वेनो। एक्सीडेंट? இல்லை, ஆக்சிடென்ட் இல்லை, நான் ஆளுங்க, ஐ மீன் ஃபோர் மென் பீட் ஹிம் அப் ப்ளீஸ். ஓ போலீஸ் கேஸ் உதர். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், மை ஹஸ்பண்ட் இஸ் ப்ளீடிங், எமர்ஜென்சி அட்மிஷன். ஏ ஃபார்ம் பர் தீஜி. தேர்ஸ் நோ டைம், ப்ளீஸ். ப்ளீஸ் ஃபில் அப் திஸ் ஃபார்ம். ஹி இஸ் டைங், ப்ளீஸ். ஆப்னே போலீஸ் கோ இன்ஃபார்ம் கே கியா? அகர் ஆப் உன்கே ரிஷ்தேதார் ஹை தோ உன்கோ அட்மிட் கர் சக்தே ஹம். சொல்றதே எனக்கு ஒண்ணும் புரியல. ஆப் உன்கே ரிஷ்தேதார் ஹை? சொல்றா, ஐ மீன் வாட் ஆர் யூ சேயிங்? ஆப் உன்கே ரிலேட்டிவ் ஹை? எஸ் ரிலேட்டிவ். கே ரிலேஷன் ஹை? ये पुरुष प्लीज ये प्रियव का पतंग प्लीज बैठो यहाँ। अच्छा मैं जा रहा हूँ, नहीं तो मेरी बीवी मेरी जान ले लेगी। ना सोल रही तो उंगलों पर याद है, इरनालों सोल रहे, पैदा ताहपन बोले निंगे नुको तो इसे इंजर किंगे, रोम्पन अंड्री। पूरा दाए। अबे हो, बलबीर मैं आ रहा हूँ यार, दरवाजा खोल दो।
சாப்பாடு ரெடி. நான் நீ கார சர்மா சமைச்சிருக்கேன். இத சாப்பிடணும்னா பயங்கரமா பசி இருக்கணும். இல்லாட்டி கண்ணா பின்னான தைரியம் இருக்கணும். நீங்க எப்படி? நீ சாப்பிடலையா? வாம்பா முதல்ல நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலனா நான் சாப்பிடுறேன். கையிடுங்க நான் ஊட்டி விடுறேன். நான் தொட்டா நீங்க ஒண்ணும் கறிய போட மாட்டீங்க. எனக்கு ஒண்ணும் ஆகாது. உனக்கு தான் கம்பளி பூச்சி வர மாதிரி இருக்கும். பெட்ரஸ்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? உங்களால ஷூ கூட போட முடியல. ஆபீஸ் தேவையா? நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? நான் அது கொடுக்க மாட்டேன். டாக்டர் சொல்றதுக்கா இல்லாட்டி அட்லீஸ்ட் நான் சொல்றதுக்கா கொஞ்சம் கேளுங்களேன். சந்தீப் சிங் என்ன அர்த்தம் தெரியுமா? கழுதைக்கு பிறந்தவனே. டேய் என்னையாடா திட்டுற? கத்தேக்கி அவுலாத். சார் துமாரி காரி யோகார் ஓகே குத்தே கமீனே. சார் யோ காரி ஓகே குத்தே கமீனே. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெறி நாயேன்னு அர்த்தம். மொத்தமா 100 ரூபா கொடுத்து உன்னை திட்டுறதுக்குன்னே 4 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். காடி ஃபர்ஸ்ட் கிளாஸ். அச்சா பகலா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பைத்தியக்காரான்னு அர்த்தம். என்னையா திட்டுற? அரே சாப் சாப் வென் நெக்ஸ்ட் கார் கமிங்? சுப்ரகோ சாலா வாயபுடா மச்சான் போனி. அரே சாப் சாப் தும்னே ஹமாரா பில் நீ தியா ஹை. ஹமாரா பில் நீ தியா ஹை. அரே பத்மாஸ் கஹிங்கா. எப்படிமா இருக்க? அவர் நல்லா இருக்கற? என்னது அது திடீர்னு லெட்டர் கூட போடல? எனக்கு செக்ரட்டரியட்ல கொஞ்சம் வேலை இருந்தது. இவ்வளவு உன்னை பார்க்கணும் பார்க்கணும்னு அரிச்சிட்டு இருந்தா அதனாலதான். இதை கொடுங்க. வாங்க வாங்கப்பா, நீங்க உட்காருங்க, நான் அவரை கூட்டிட்டு வரேன். கீழே யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்களேன். அப்பா அம்மா வந்திருக்காங்க. என்னால நம்பவே முடியல இப்படி திடீர்னு. மரியாதைக்கு ஒரு தடவை வந்து வாங்கன்னு கூப்பிடுங்களேன். அதான் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன வாங்கன்னு கூப்பிடுறது? காஃபி ஊபி போட்டு கூட நான் ஆபீஸ் போகும்போது பாக்குறேன். ஆபீஸ் போறீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போடுங்களே. அப்பா கூட செக்ரட்டரியேட் போகணும்னு. எனக்கு என்ன வேற வேலை இல்ல? பொண்ணு கொடுத்துட்டோங்கிற சாக்கல மூட்டை முடிச்சோட வந்துருவாங்க, அப்புறம் செக்ரட்டரியேட் அது இதுன்னு உயிர் எடுப்பாங்க. கத்தாதீங்க, அவங்களுக்கு கேட்க போகுது. கேட்கட்டுமே, அப்பாவது ஏதாவது புரியுதான்னு பாக்கலாம். அவர் குளிச்சிட்டு இருக்காரு, இப்ப வந்துடுறேன்னாரு.
வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க அண்ணா அண்ணி ராதி காலேஜ்ல அட்மிஷன் கடிச்சிடுச்சா மல்லிகா எப்படி பாஸ் பண்ணாலா இல்லையா உங்களை நான் அவ்ளோ மிஸ் பண்றேன் தெரியுமா ஒவ்வொரு நாளைக்கு 100 வாட்டி நினைச்சு பார்க்கறேன் 100 டைம்ஸ் நீ எப்படி நினைக்கிறே இல்லையா நீ எங்க விட்டுடுடா ஒரு தள்ளனி நிம்மதியா இருந்திருப்ப பாவம் அப்பாதான் டெய்லி காலையில திட்டிறதுக்கு ஆளே கடிச்சிருக்க மாட்டாங்க இல்லப்பா அது இருக்கட்டும் நீ சந்தோஷமா இருக்கியாமா உங்களுக்கு எல்லாம் காபி போட்டு தரமா இருங்க நீடா நான் போட்டு தரேன் இது பாரு நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த சமையல் ரூம் பக்கமே வர கூடாது உனக்கும் புருஷனுக்கும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சமைச்சு போடுறேன் மாப்பிள்ளை வரார் நல்லா இருக்கீங்களா ஆபீஸ்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆகும் டிஃபன் சாப்பிடல எனக்கு வேண்டாம் வந்திருக்கு உங்களுக்கு கொடு எல்லாருக்கும் இருக்கு எனக்கு வேண்டாம் சொல்றேன்ல ஏதோ செக்ரட்டரியேட் போணும்னு சொன்னீங்களே பரவாயில்லை மாப்பிள்ளை நான் டாக்ஸில போய்க்கிறேன் நீங்க போங்க அவர் காலையில எழுந்ததுல இருந்து தலவலி அதனால தான் கொஞ்சம் கோமா இருந்தாரு இல்லாட்டி என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு நான் எதை சொன்னாலும் செய்வார் தெரியுமா என்ன எல்லா இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறாரு நிஜமா நான் சொல்றது நம்பு அப்ப ஏமா படுக்க மட்டும் தனித்தனியா இருக்கு ஒரு புருஷன் காலையில பொண்டாட்டி சத்தம் போடுறது சின்ன விஷயம் இது எல்லார் வீட்ல நடக்கறதா ஆனா அவங்க படுக்க தனித்தனியா இருக்குறது சின்ன விஷயம் இல்ல உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா ஜானகி அப்பா வரார் கண்ண துடைச்சுக்குமா ஜானகி போன வேலை முடிஞ்சதுங்களா முடிஞ்சது முடிஞ்சது இந்தா என்ன இது இது ட்ரெயின் டிக்கெட் சாயங்காலத்துக்கே கிடைச்சது ரிசர்வ் பண்ணிட்டு வந்துட்டேன் சாயங்காலத்துக்கே வா இத உள்ள வைமா வாங்க மாப்ள வந்த வேலை முடிஞ்சு போச்சு அதனால தான் ஈவினிங் ட்ரெயினுக்கே டிக்கெட் புக் பண்ணிட்டேன் நீங்க வந்த உடனே சொல்லிட்டு போகலான்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்ப நான் வரட்டுமா மாப்பிள்ள உங்க கல்யாணத்துல நான் ஏதாவது குறை வச்சிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க கொஞ்சம் கொஞ்சமா நான் அதை எப்படியாவது சரி பண்ணிடுறேன் ஆனா அதுக்காக என் குழந்தைய கண் கலங்க வைக்காதீங்க நான் உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன் வரவேற்பாங்க क्या बोलते हैं
உங்ககிட்ட உன்ன காட்டணும் எனக்கு நிறைய வேலை இருக்கு தொந்தரவு பண்ணாத ஒரே ஒரு நிமிஷம் தான கேக்குறேன் ப்ளீஸ் ஸ்டாப் இட் தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல மரியாதையா சொன்னா உனக்கு புரியாது நானும் பொறுத்து பொறுத்து பாத்துட்டே இருக்கேன் சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஒரு அளவு இல்ல நீ என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க தைரியமா வெல் தென் யுவர் மிஸ்டேக் அண்ட் தேர் இஸ் எ லிமிட் அண்ட் திஸ் இஸ் இட் தயவு செஞ்சு வெளியே போறியா இந்த இடத்தை விட்டு வெளில போக சொல்றீங்களா இல்ல இந்த வீட்டை விட்டு வெளில போக சொல்றீங்களா ரெண்டும் தான் அப்ப இன்னும் ஏன் என்னங்க வச்சிட்டு இருக்கீங்க மெட்ராஸ் கண்பிட வேண்டியதானே ஓயே உன்னை யார் வேண்டாங்கறாங்க அப்ப என் டிக்கெட் ஏற்பாடு பண்ணுங்க Sita Travels, Miss Preeta, yeah, this is CK here. I want a first-class train ticket to Madras tomorrow. Yeah, tomorrow. The name is Divya, Mrs. Divya Chandra Kumar. Okay, thank you. Hi, sweetheart. Oh.
இங்க கொடு நான் வச்சு விடுறேன் सर मैं सीता ट्रेवल से आया हूं यह आपकी मद्रास की टिकट है टिकट मैं इन्ने पंडर थे पोहा देन एक वार्ता सोलंगले सत्य में इन्ने जन्म तो कुनाऊंगले बिट्टू पोमाटे पोगा विरुंबले एक वार्ता सोलने सत्य माँ ना उन्ने पोगा बड़ मट्टे ना पोहट माँ बैंडा माँ वहीं स्टो मैं इन्ने नैने क्रिया द सही நீங்க நினைக்கிறத பத்தி கேக்குறேன் இது உன் வாழ்க்கை உன் முடிவு எனக்கும் உன் முடிவுக்கும் சம்பந்தம் இல்ல உங்களுக்கும் எனக்கும் அது சம்பந்தம் இருக்கா தெரியல தாலி கட்டிட்ட மட்டும் போதுமான்னு நீதானே கேட்ட எழுதி வச்சிருக்கேன் டோபி அட்வான்ஸ் பால்காரம் பாக்கி எல்லாம் இதுல இருக்கு இது ஸ்டோர் ரூம் சாவி அரிசி பருப்பு எல்லாம் இன்னும் ரெண்டு மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இது வீட்டு பணத்துல மிச்சப்படுத்தினது இது உங்க பாஸ்புக் செக் புக் பீரோ சாவி நான் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நீங்க சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா 4 மணிக்கு ட்ரெயின் 2 மணிக்கு வந்து கூட்டிட்டு போறேன் எனக்கா நீங்க வர வேண்டாம் நானே போய்க்கிறேன் Thank you.
இந்தா, நீ முதமுதல்ல எங்கிட்ட விரும்பி கேட்டது. அத கூட வாங்கி கொடுக்காம உன்னை அனுப்ப நான் விரும்பல. விவாகரத்து இன்னைக்கு காலையில தான் வந்தது. உனக்கும் எனக்கும் இன்னிலிருந்து எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. உங்க மனசு அப்படி சொல்லுதா? இது ஒரு வெறும் காதம். என் மனசுக்குள்ள இருக்கிறதோ உங்க மனசுக்குள்ள இருக்கிறதோ இதால நிச்சயமா மாத்த முடியாது. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, என்னால தாங்கிக்க முடியும். ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒத்துக்குதான் மனசு இல்ல. நான் ஒத்துக்கிறேன், வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன். நான் உங்களை விரும்புறேன், சத்தியமா மனப்பூர்வமா உங்களை விரும்புறேன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் என்ன விரும்புறீங்க நினைச்சீங்கன்னா நான் காத்துட்டு இருப்பேன். அது வரைக்கும் என் ஞாபகமா இதை வச்சுக்கோங்க. प्लेटफॉर्म से 5 बजे रवाना होगी।